சவுந்தரம். எனக்கு இப்போ 7 இயர்ஸ் ஆகுது. பல ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், மென்டல் ஊரிஸ் என்னென்னவோ எனக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் கூட நான் அலோபதிக்கு போனாலே எனக்கு வந்து ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடான ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடைக்கல. எனக்கு ஒரு 2-3 தலைமுறைக்கு முந்தின வாரியாருடைய இது தெரியும்னா கூட நம்ம வந்து அப்ரோச் பண்ணல. இருந்தால் கூட ஒரு பாப்பை மேண்டு தான் நான் வந்தேன் நான். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிது. எனக்கு ரொம்ப ரிலீஃபு என்னுடைய மென்டல் ஸ்ட்ரெயின்லேருந்து. அந்த ஒரு டிமினிஷா மாதிரி இருந்தது அதெல்லாம் கூட எனக்கு சரியானதுனால இப்போ செகண்ட் டைம் எனக்கு ஆர்த்ரோ பெயின், கையில் நம்னஸ் அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ எனக்கு அந்த முதல்ல கொடுத்த நம்பிக்கை இந்த 2வது தடவை வர வச்சுது. அப்போ இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக, நான் திரும்பி ஒரு பேஷண்ட்டுங்கிற நான் இது இல்லாமல் நான் சந்தோஷமாக திரும்பி போகிற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஏவிஎனுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் கூட வந்து பத்தாது. நன்றிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட அவ்வளவு ஒரு அன்போட அக்கறையோட டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டாக்டர்னாலே பயப்படுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஃப்ரெண்ட்லியாக டாக்டர் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இல்லாமல் ஒரு கவுன்சிலராக எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுடைய அப்ரோச்சு, அவங்க இருக்கிற அவங்க ஸ்டாஃப்னுடைய ஒரு சந்தோஷமாக அன்போடு அக்கறையோடு அவங்க செய்கிறாங்க, அது வந்து பெருசு. வீட்டில் நமக்கு கிடைக்காத ஒரு ஆறுதல் கூட இங்கே கிடைக்கிதுன்னா அது வந்து ஒரு ஜாஸ்தி சொல்கிற மாதிரி கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நோயாளிங்கிற ஃபீலிங்கோடு வந்தவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதையே வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ஆலோசனையும் கொடுத்து, தக்க ஆலோசனை கொடுத்து நம்மளை வந்து திருப்பி அனுப்பி விடுறாங்க. பேய்க்கு பயப்படுறோமோ இல்லையோ, நோய்க்கு கண்டிப்பாக பயப்படுறோம். அது மாதிரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அதனால தான் அவங்க பேரே வந்து ஆரோக்கிய நிலையம்னு வச்சுருக்காங்க. இது வந்து மருத்துவமனை அப்படிங்கிற டெஃபினிஷனில் கூட அடங்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய சொல்லணும்னா ட்ரீட்மெண்ட்டை தானே சொல்லணும், வேறு வழி இல்லை. அவங்களுடைய கவனிப்பு, அவங்களுடைய உபசரணை, அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போயிட்டு வெளியே போகும்போது இன்னொரு தடவை திரும்பி ஏவிஎனுக்கு நன்றி சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது.